வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும் உலகில் நாம் வாழும் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் செய்திகளா மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில அந்த செய்திகளுக்குள்ள அரசியலும் இருக்கு. அப்படிப்பட்ட செய்திகளை தான் நாம பார்க்க போறோம். சரி, செய்தின்னு சொல்லிட்டோம், அரசியல்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு மக்கள் எல்லாத்துக்கும் வந்து தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றதா, இல்ல பொங்கல் திருநாள்னு சொல்றதா, இல்ல தமிழர் திருநாள்னு சொல்றதா, இல்ல என்னத்தை சொல்லி அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுன்னு தெரியலையே. எல்லாத்தையும் சொல்லி வைப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப போயிட்டு இருக்கு. இந்த விஜய் சேதுபதி ஒரு படத்துல சொல்ற மாதிரிதான் வந்து ஏதாவது ஒரு சாமியை கும்பிட்டு வைப்போம், ஏதாவது ஒரு சாமி ஆபத்து காலத்துல அதே மாதிரிதான் ஏதாவது ஒரு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவோம். உழவர் திருநாள் சொல்லிடுவோம், தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிடுவோம், இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்னு சொல்லிடுவோம், எல்லாத்தையும் சொல்லி வச்சிருவோம். நமக்கு எதுக்கு பிரச்சனை? இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட அடிமை புத்தி. அதே தான் ஆக்சுவலி, எல்லாரும் அப்படி இருக்கிறதுனால நாமளும் அப்படி இருப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தா, நம்ம எல்லாம் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த குடிங்களான்னு சொல்றாங்க. ஆமாம், அப்படிப்பட்ட நம்ம வந்து நமக்கு எது புத்தாண்டுங்கிறதையாவது தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. அதான் எனக்கு வந்து இந்த ஒரு கேள்வி வந்து ரொம்ப நாளாகவே ஒரு டவுட்டில் இருக்கு. ஏன் அப்படின்னா, அது பாட்டுங்க, இன்னைக்கு தேதிக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. காலையில் கோலம் போட்டீங்களா இல்லையா? ஆமாம், கோலம் போட்டேன். அதில் நான் தமிழ்நாடு வாழ்கணும் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டாலின் ஐயா சொன்னதால நானும் போட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஸ்டாலின் வந்து ஐயா ஆகிட்டார், நமக்கு வந்து முதல்வர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டாலின் ஐயா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, அவருக்கு இளைஞர் தான் வழி நடத்துகிறாரு, நீங்கள் ஐயான்னு சொல்லி அவரை பெரிய ஆளாகி விட்டீங்க, வயசானவர் ஆகி விட்டீங்க. சரி, தமிழ்நாடு வாழ்க்கும் கோலம் போட்டீங்க. ஆமாம், சரி, ஏன் அப்படி போட்டீங்க? ஏன்னா தமிழகமா தமிழ்நாடா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற, ஏன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு உரிமையில் தமிழ்நாடு வாழ்க அப்படின்ட்டு நான் போட்டேன். சரி, ரைட்டு, ரொம்ப மகிழ்ச்சி. அது வந்து ஆளுநர் பஞ்சாயத்து, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அந்த அரசியலுக்குள்ளே போகிறத விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பேசிடணும். என்னென்னா, இந்த பொங்கல் எது தமிழர்களுக்கான புத்தாண்டு? இல்லை, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போது கிறிஸ்மஸ்னால் டிசம்பர் 25, நியூ இயர் தமிழ் இங்கிலீஷ் நியூ இயர் அப்படிங்கிறது ஜான்வரி 1. இந்த மாதிரி ஒவ்வொரு விழாக்களுக்கும் ஒரு தனித்தனி டேட் இருக்குது. ஆனால் தமிழர் திருநாளுக்கு, சாரி, தமிழ் புத்தாண்டுக்கு மட்டும் தை ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஒரு குரூப்பு, ஒரு குரூப்பு சித்திரை ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ரெண்டில் எது அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஒரு இதில் தான் இருக்குது. அது நம்மளை தொடர்ந்து அடிமையாக வச்சுருக்கிறதுல வந்து என்ன, எப்படி வந்து ஆங்கிலேயர்கள் ரொம்ப கவனமாக இருந்தாங்களோ அது மாதிரி இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எது புத்தாண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் ஒரு சில குரூப் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஓ, அப்படி சொல்கிறீங்க. ஏன்னு கேளுங்க. ஏன், அதில் தான் ட்விஸ்ட் இருக்குது. இப்போது நம்ம 1947 தானே சுதந்திரம் வாங்கினோம். ஏன்னா ஒரு டீச்சர், அதனால் அதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ சுதந்திரம் வாங்கிட்டான், சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் எதுக்கு இந்த காமன்வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடத்துகிறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அதில் தான் விஷயமே இருக்குது. இப்போ இந்த காமன்வெல்த்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடத்துகிறாங்கல்ல, அது எல்லாமே யார் யாரெல்லாம் இங்கிலீஷ்காரன்ட்டு அடிமையாக இருந்தானோ அவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து அந்த அடிமைகளுக்குள்ளே யார் சிறந்த அடிமை அவனுக்கு பதக்கம் கொடுக்குறது. ஓ, இதான் காமன்வெல்த் போட்டி? இதுக்கு பேர் தாங்க காமன்வெல்த். நான் வேற என்ன மூலம் நினைச்சேன், காமன்வெல்த் போட்டி. இப்போ நீங்கள் என்ன ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் என்ன சொல்லி தருவீங்க? காமன்வெல்த் போட்டியில் போய் நம்ம ஜெயிக்கணும்டா, பதக்கம்லாம் வாங்கணும்டா, நம்ம இந்தியா வந்து அப்படிங்கிறீங்க. அது வந்து நீங்கள் ஒரு ஆசிரியராக சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆனால் ஒரு சமூக செயற்பாட்டாளராக எதுக்காக காமன்வெல்த் போட்டி வைக்கிறாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பாக. அப்போது இந்த அடிமை நாடுகள்லாம் இங்கிலீஷ்காரன்ட்ட யாரெல்லாம் அடிமையாக இருந்தானோ அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணு, காமன்வெல்த் குரூப்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டி வச்சு அதில் நமக்கெல்லாம் பதக்கம் கொடுக்குறாங்க. இதில் நான் தாண்டா பெருசு, நான் தாண்டா சிறந்த அடிமை அப்படின்னு சொல்லிட்டு குரூப் இருக்கேன். இப்படிப்பட்ட அடிமை புத்தி இருக்கக்கூடியவன் தான் அதில் நம்மால் ஒரு தமிழன். இப்போ நம்மளும் நான் தான் தமிழன், நான் தான் தமிழேங்கிறாங்க. சில பேர் வந்து யார் தமிழன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு குரூப்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க, பின்னாடி வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம். அந்த மாதிரி நாடே பசுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குரூப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா யார் தமிழன் அப்படின்னு, எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரியான குரூப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி வந்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து யார் தமிழன் அப்படின்னு கேட்டுட்ருக்குங்க.
இப்போ எது புத்தாண்டு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு கேள்வியாக மாறிடுச்சு. ஆமாம், இல்லை ஒரு குரூப் வந்து தை ஒன்றுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு குரூப்பு சித்திரை ஒன்று சொல்கிறாங்க. அவங்க ஏதாவது காரணம் இல்லாமலாம் சொல்லுவாங்க. ஆமாம், என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. போன வருஷம் ஓட்டு போட்டீங்களா? ஆமாம், லாஸ்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருப்பீங்க. ஆமாம், நீ யாருக்கு ஓட்டு போட்டீங்கிறத நான் கேட்க மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பேஸ் பண்ணி தான் நீங்களும் ஓட்டு போட்டிருப்பீங்க, மக்களும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போது இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் தமிழ் புத்தாண்டு எதுங்கிறத டிசைட் பண்ணுது. இது என்ன இதாக இருக்குது கட்சி அதை வந்து விழாக்களை வந்து டிசைட் பண்ணுறது? ஆமாங்க, அப்படி தாங்க நடந்திருக்கு நம்ம நாட்டில். அது எனக்கு புரியலையே, எப்படி கட்சி வந்து முடிவெடுக்கும்? கட்சி எப்படி முடிவெடுக்குது அப்படின்னா, கலைஞர் இருந்தப்போ தான் வந்து நமக்கு தை மாதம் முதல் நாள்னு அறிவித்தார். இந்த பக்கம் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இவங்க இந்த பக்கம் அறிவிக்கவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சித்திரை ஒன்று தமிழ்நாடு இருக்கிற மக்கள் எல்லாமே அதை வந்து புத்தாண்டாக கொண்டாடுங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்போ யார் சொல்கிறது உண்மை? அதுக்கு அதுதான் வந்து பிரச்சனை. இப்போ வந்து இப்போ மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு எதை புத்தாண்டாக இருந்தேன்னா இதாக இருந்தேன்னா, எனக்கு ஒரு நாள் லீவு கிடைக்குது, அவ்வளோதான். ஜனவரி 1 லீவு வருது, பொங்கலுக்கு லீவு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்துக்கு லீவு கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 புத்தாண்டாகி போகுதுல. ஆமாம், நீங்கள் இப்போ ஒரு புத்தாண்டுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒட்டு மொத்த லீவு போயிடும். இப்போ 3 புத்தாண்டு, ஒரு மனுஷனுக்கு 3 புத்தாண்டு. ஆனால் இது ரொம்ப ரொம்ப அசிங்கமான விஷயம். ஒருத்தனுக்கும் வந்து வேணாம், நம்ம வந்து அது சரியாக வராதுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு புத்தாண்டு அப்படிங்கிறது தான் வந்து, ஆனால் அது எது அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி. அதில் ஒரு தெளிவு இல்லாமலே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருக்கோம் அப்படிங்கிறது தான். அது வந்து எதுக்கு கட்சிக்குள்ளே போனோம் அப்படின்னா, அந்த ரெண்டு பேர் தான் வந்து மக்களுக்கு வந்து இதை நீங்கள் கொண்டாடுங்க, இதை நீங்கள் கொண்டாடுங்க, இந்த தேதியை கொண்டாடுங்கன்றாங்க. ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது சித்திரை 1 வந்து தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு லீவ் விடுவாங்க. டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோன்னா தை மாதம் வந்து பொங்கலுக்கு சேர்த்து லீவ் எடுத்துக்கோங்கன்றாங்க. இதனாலேயே மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது புத்தாண்டுன்னே தெரியாமல் போச்சு. ஆனால் இதில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும், இதுக்குள்ளே அறிவியல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. சரிதானா? கண்டிப்பாக அறிவி. மோஸ்ட்லி வந்து மக்கள் விரும்புகிறது வந்து விஞ்ஞான அடிப்படையில் எது இருக்கோ அதைத்தான் வந்து ஏற்றுப்பாங்க. ப்ரூஃப் கேட்பேன். இப்போ இவன்ட்ட மட்டும் இப்போ வந்து நம்ம பேசுகிறான்னு வச்சுங்க, இப்போ நம்ம சகோதரன் நம்ம சகோதரிகள்கிட்ட வந்து கேட்டோம்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க? இப்போ வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் அவன்கிட்ட போய் வந்துட்டு உலகத்தில் நீ தாண்டா பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால், எஸ் ஐ எம் வெரி ப்ரவுட், திஸ் இஸ் மை கண்ட்ரி அப்படிமா, அப்படியா நான் பெருமையானவனா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன்லாம் பார்த்தீங்கன்னா 500-600 ஆண்டுகளை வரலாறு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கே வந்து தான் பெருமையானவன் அப்படிங்கிறதுல ஒரு ப்ரைடாக இருப்பாங்க. இப்போ ஆஸ்திரேலியாக்காரன்ட்ட போய் போனால், ஆஸ்திரேலியாக்காரன் நான் பெருமையானவன் ஏய் அப்படிமா. இதே தமிழன்ட்ட வந்து டே நீ தாண்டா வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்துலேயே முன் தோன்றி மூத்த குடியாமடா அப்படின்னு, குடி யூ மீன் டாஸ்மாக் அப்படிமா. அவன்கிட்ட போய் நீங்கள் வந்து சரி பெரு சில பேர் நிதானமாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இது நான் பெருமையானவன், நான் தான் மூத்த குடியா, ப்ரூஃப் கொடு, நான் தான் பெரிய ஆளுங்கிறதுக்கு ப்ரூஃப் கொடுறான் எனக்கு அப்படிங்கப்பா, அந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், கண்டிப்பாக ப்ரூஃப் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப முடியாது. சரி, அப்படி சொல்கிறீங்க, சரிங்க. இப்போ வந்து கடிகாரம் இருக்குல்ல, ஆமாம், கடிகாரத்தில் வந்து சுற்றுதில்ல 12 சுற்றுதா, இதை வச்சு தானே நீங்கள் வந்து மணி பார்த்துட்ருக்கீங்க. காலங்காலமாக அதான் நடக்குது, காலங்காலமாக நடக்குது. அப்போது இந்த மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடிகார அமைப்பை பொறுத்தளவில் சூரிய நாட்காட்டியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் இருந்தது அதே மாதிரி சந்திர நாட்காட்டியை வந்து பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. இப்போது தமிழர்களுக்கு வந்து சூரிய நாட்காட்டியை பயன்படுத்துறதுனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, பொங்கல் அன்னைக்கு எதை கும்பிட்றாங்க, சூரியனை தான் முதல் வழிபடுறோம். பொங்கலனை யாரை கும்பிட்றீங்க? நீங்கள் சூரியன் தான், சூரியனுக்கு தான் வந்து படையல் போடுறீங்க. எப்படி விவசாயி என்ன பண்ணுறான், விளை வச்சு கொண்டு வரேன், அதை படையலாக போடுறேன். அது மதம் சார்ந்து இல்லை, தமிழருடைய பாரம்பரியம். எது வந்து இந்த இயற்கை வந்து கொடுத்துச்சோ அந்த இயற்கைக்கே திருப்பி கொடுக்கறது விருந்தோம்பல். எப்படி இப்போ வீட்டுக்கு வர்றோம், ஒரு தொகு வீட்டுக்கு வர்றாங்கன்னா ஒரு காலத்தில் வந்து திண்ணை போட்டு வச்சுருப்பாங்க, அந்த திண்ணையில் போய் உக்காந்துக்கோங்க அப்படின்னு, மோர் வச்சுருப்பாங்க, இலவசமாகவே குடிச்சிட்டு போங்க அப்படின்னு நடை பாதையில் போகிறவங்க. அந்த மாதிரி தான் இவன் வந்து என்ன பண்ணால் வந்து எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை வந்து விருந்தோம்பலுங்கிற விஷயத்துக்குனால யார் நமக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்னில் நன்றி கடன் செலுத்துறதே அந்த விழா, பொங்கல் விழா. ஆனால் இதில் இந்த பொங்கல் விழாவை வந்து கொண்டாடுறது ரைட்டு, அதை எப்படிடா நீ தமிழ்நாட்டில் வந்து தை மாதத்தை தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறதுதான் கேள்வி. இப்போ ஆமாம் ரைட்டுங்களா,
அப்போ இந்த நாட்காட்டி சூரிய நாட்காட்டிங்கிறதுல வந்து 364 நாள் அதே மாதிரி சந்திர நாட்காட்டியில் 354 நாட்கள் இருக்கு. இப்போ சூரிய நாட்காட்டியை ஃபாலோ பண்ணும்போது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா சூரியன் வந்து பூமிக்கு எப்படி ரொம்ப க்ளோஸ்டாக எப்படி இருக்குது அதனுடைய ஒளி அடிப்படையில் ரொம்ப நெருக்கமாக எது இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் தை மாசங்கிறாங்க. இந்த சித்திரை இருக்குங்க அந்த ஒளியோ அதனோட டைரக்ஷனோ அதனுடைய தொலைவோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக வர்ற மாதிரியோ அந்த ஒரு எந்த விதமான குறியீடுமே அதில் இல்லை. இப்போ சித்திரை ஒன்று ரெண்டாவது எதை வச்சு இவங்க சொல்கிறாங்கன்னா தமிழை வந்து எல்லாத்தையும் வானிகள் சாஸ்திரம்லாம் தெரிஞ்சவேன் 9 கோள் 12 ராசி 27 விண்மீன்கிறாங்க. இந்த 12 ராசிக்குள்ள சூரியன் வந்து சூரியனை மையமாக வச்சு வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணுறத வச்சு தான் இவன் வந்து எது புத்தாண்டுங்கிறத தீர்மானிக்கிறான். புரியுதுங்களா? அப்போ 12 ராசிக்குள்ளே சூரியன் நுழையிறது வந்து தை மாதம் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ தை மாதம் தான் தமிழர்களுடைய புத்தாண்டுங்கிறாங்க. ஓகே, அதாவது கலைஞர் சொன்னபடி கலைஞர் சொன்னது இங்கே கலைஞர் வந்து தெரியுமா அவருக்கு எல்லாம் தெரியுமா? ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து மறைமலை அடிகளும் திருவிக்கா ஒரு ஊவே சாமிநாதர் ஐயர் இவங்கெல்லாம் படித்து பார்த்துட்டு தான் வந்து கலைஞருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஓ, இவங்கெல்லாம் காலங்காலமாக சொல்லிட்டு வந்திருக்காங்க. காலங்காலமாக சொன்ன விஷயத்தை கலெக்ட் பண்ணி கலைஞர்கிட்ட சொல்லி தான் வந்து தை மாதம் 1ஆம் தேதியே தமிழர் புத்தாண்டாக கொண்டாடுங்கிறாங்க. அதைப்படி நீ ஒரு தமிழை வந்து தமிழர்களுக்கான புத்தாண்டை அறிவிப்பீங்க தப்பு இல்லையா? நீங்கள் எப்படி அறிவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஏடிமிக்கையில் இருந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு போட்டியாக வந்திருக்காங்க. சரிங்க, அப்படி செய்யும்போது தான் ரெண்டு பேரும் கடையில் கிளாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் டிஎம்கே நான் ஏடிஎம்கே அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஓகே, இந்த குரூப் இதை ஃபாலோ பண்ணும், அந்த குரூப் அதை ஃபாலோ பண்ணுவோம். அதானங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி அப்போ பாஜகவெல்லாம் வருது, அவங்க வந்து தனியாக வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் தேதிக்கு வந்து புத்தாண்டை கொண்டாடுங்க. அடுத்து வரக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆளாளுக்கு ஒரு ஒரு டேட்டை. ஆமாம், அடுத்து இப்போ நம்ம நாட்டில் வந்து சிறுபான்மையினர்னு சொல்லிட்டு தனியாக குரூப் இருக்காங்க, அவங்க வந்து பிறை அடிப்படையில் வந்து நான் புத்தாண்டு கொண்டாடிக்கிறேன்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. சொன்னாலும் சொல்லுவாங்க ஆச்சரியத்து. அப்போ இவன் அப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு மூத்த குடி அந்த குடி இந்த குடின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து டாஸ்மாகில் போய் நிற்கக்கூடிய தமிழ்நாடுக்கு எது புத்தாண்டுங்கிறதே தெரியாது. அப்படி தான் போயிட்டுருக்கு நாட்டோட நிலைமை. என்னதான் வந்து உதாரணங்கள் சொன்ன இன்றைக்கி உலகத்தில் சூரியனை வழிபடக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா எபிரேயர்கள்லேருந்து கிரேக்கர்கள்லேருந்து எல்லாருமே சூரியனை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆமாம், அவங்க எல்லாமே அந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய புது வருஷத்தையே கொண்டாடுறாங்க. இன்றைக்கி உலகத்தில் எது எந்த நாட்டுக்கு வந்து முத முதல்ல வந்து நியூ இயர் கொண்டாடுறாங்க, புது வருஷம் பிறக்குதுன்னு எதை சொல்கிறாங்க? நியூசிலாந்தை சொல்கிறாங்க. நியூசிலாந்து தான் வந்து முதல்ல வந்து பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அப்போ ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரங்கள் அப்படிங்கிறது மாறும். ஸோ மற்ற கண்ட்ரிஸும் வந்து இந்த சயின்டிஃபிக் ப்ரூஃப் படி தான் வந்து கொண்டாடுறாங்க. ஆமாம், சயின்டிஃபிக் ப்ரூஃப் படி கொண்டாடுறாங்க. நம்ம தான் ஜனவரி 1 வந்து புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பிராமின்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கோள்களுடைய அந்த ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை வந்து வெவ்வேறு டைரக்ஷனில் மாற்றி வச்சு தான் ஏகப்பட்ட கிளாஷ் பண்ணி தான் வந்து சித்திரை 1 வந்து தமிழர்களுடைய புத்தாண்டுன்னு அறிவிக்கிறதுக்கு வந்து ஏடிஎம்கேக்கு கைட் பண்ணாங்க. யார்? ஜெயலலிதா கைட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி மக்கள் எல்லாருமே சித்திரை 1 தான் தமிழர்களோட புத்தாண்டுன்னு ஒரு பக்கம் வந்து கூவி கூவி விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு எது புத்தாண்டுங்கிறதுல ஒரு குழப்பத்தை பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அனாத பயிலாயிடறான்ல, அனாதையாயிடறான்ல, எது புத்தாண்டுன்னே தெரில அவனுக்கு. உலகத்தில் அவன் மூத்த குடிங்கிற உனக்கு புத்தாண்டு எதிரா புது வருஷம் எதிரான்னு கேட்டால் இவனுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லும்போது சிரிப்பாக வருது இல்லை, ஒரு பக்கம் சிரிப்பு வரும், ஒரு பக்கம் அவமானமாக தான் இருக்கு. அவமானமாக இருக்கு. அப்போது நமக்கு எது புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து கரெக்டாக கொண்டாடணும். அதுக்காக தான் அந்த பதிவு. சரிதான். இன்னொன்று, தமிழர் திருநாள்னு சொல்கிற அன்னைக்கே தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறது தானே அது கரெக்டாக இருக்கும். ஆமாம், தமிழர் திருநாள்னு ஏன் சொல்கிறான்? பொங்கலை ஏன் வந்து இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மட்டும் கொண்டாடுதான்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தொடர்பில் இருக்கக்கூடிய தாய்லாந்து கொண்டாடுது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் வந்து ஒவ்வொரு நாடுகள்லேயுமே வந்து தமிழன் கப்பலில் போன இடங்கள் பூராமே வந்து அவனுடைய காலடி தடங்கள் பதிச்ச இடங்கள் எல்லாத்துலேயுமே இந்த சூரிய நாட்காட்டியை பயன்படுத்தி தான் வந்து கொண்டாடுறாங்க, புத்தாண்டை கொண்டாடுறாங்க. அப்படி எங்கெங்கெல்லாம் தமிழன் போகிறானா அது எல்லா இடத்துலையுமே இந்த பொங்கலை தான் பெரிய அளவில் கொண்டாடிட்டுருக்காங்க.
அப்போ அந்த தை மாசத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கு. சிறப்பு இருக்கு. அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஆரம்பம், அந்த ஆரம்ப விதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் இங்க வந்து ரொம்ப முக்கியமானது. ஆடி தேடி பத்தம் ஆடி மாசத்துல பட்ட விதைக்கு படம் இது விதைக்கிறது, ஆடி தேடி விதைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. ஆனா அந்த ஆடி மாசமே வந்து கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிச்சு வச்சவங்க தான் இவங்க. அதே மாதிரி மார்கழியெல்லாம் நல்ல மாசம் அப்படின்னு போனோமா. இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் எதுக்காக வந்து சொன்னாங்க அப்படிங்கறத மக்கள் யோசிக்கணும். சரியா, யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் விவாதிப்போம். ஆனா அது இது தேவையா இல்லையா அப்படிங்கறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே, இன்றைய நாள் வந்து இன்றைய பொழுது சிறப்பாக போணுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கும் வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடச்சிது. எதனால் இவங்க கொண்டாடுறாங்க, எதனால் இவங்க கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தெளிவு கிடச்சிது எனக்கு. நமக்கும் வந்து பொங்கல் வாழ்த்துக்களையும், தை மாதம்தான் தமிழர்களுடைய புத்தாண்டு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறதுல நம்மளும் பிரசாத் சிக்னேச்சரும் பெருமைப்படுது. உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமாம், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.